நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிலே சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கலங்க வீடியோ பல சித்தூரை அடுத்த மதனப்பள்ளி வத்தாடி வாரி பள்ளியை சேர்ந்தவர் தான் ராசப்பா இவருடைய மனைவிதான் பார்வதி விவசாயம் செய்து வரும் ராசப்பாவுக்கு நான்கு மகள்கள் கஷ்டத்தில் இருந்த போதும் தனது மகள்களை ராசப்பா நன்றாக படிக்க வைத்துள்ளார் அவரது மூன்றாவது மகள்தான் சாவித்ரி வயது இருபத்தி நான்கு பிஎஸ்சி நர்சிங் முடித்துவிட்டு மதனப்பள்ளியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கடந்த ஓராண்டாக நர்ஸாக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு சாவித்ரி இரவு பணிக்கு சென்றிருந்தார் அப்போது சாவித்ரி பரிசோதனை செய்து கொண்டிருந்த வார்டில் உள்ள ஒரு நோயாளியின் இரண்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஏடிஎம் ஏடிஎம் கார்டுகள் காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த நோயாளி மருத்துவமனை நிர்வாகத்தில் புகாரும் அளித்தார் அந்த நேரத்தில் வார்டில் சாவித்ரி இருந்ததால் மருத்துவமனை நிர்வாகம் சாவித்ரியை அழைத்து விசாரணை நடத்தினார்கள் மேலும் மருத்துவமனையில் நோயாளி உடனிருந்த நோயாளியின் உதவியாளரும் ஊழியர்களும் பணத்தை சாவித்ரிதான் திருடியிருக்க வேண்டும் என்றும் கூறி வந்தார்கள் இதனை சற்றும் எதிர்பாராத சாவித்ரி மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளார் மருத்துவமனையில் அவர் அடைந்த அவமானத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டில் மருத்துவமனையில் நடந்ததை நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவர் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு சாவித்ரி நான்கு பக்கம் கொண்ட உருக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் அதில் அப்பா நான் எந்த பொருளையும் திருடவில்லை நான் அப்படிப்பட்ட பொண்ணும் இல்லை மருத்துவமனையில் நடந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதனால் தான் நான் இந்த முடிவை தேடிக் கொள்கிறேன் என்று உருக்கத்துடன் கூறியுள்ளார் மகளின் மரணத்தால் நிலைகுலைந்து போயுள்ள சாவித்ரியின் பெற்றோர்கள் மகளின் சாவுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி